ஸோ இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு சில்வர் மெடல் வந்துடும் அப்படின்னு இந்தியர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. வினேஷ் போகத் அவர்கள் செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயமானது சர்ச்சைக்குள்ளாகுது. கிட்டத்தட்ட 16 நாக் அவுட் ரவுண்டில் வந்து ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறாங்க. மோடி அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வினேஷ் போகத் அவங்களுடைய தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. பிரதமர் மோடிக்கும் வினேஷ் போகத் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க ஜெயிச்சனால மட்டுமே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து வினேஷ் போகத் அவர்களே வந்துட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு எப்படி உற்சாகப்படுத்தினாங்க, எப்படி ஊக்கம் கொடுத்தாங்க. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லாராலையும் உச்சரிக்கப்படுற ஒரு பெயர் அப்படின்னா வினேஷ் போகத் அப்படின்ற ஒரு பெயர் தான். பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கு, அதில் ரெஸ்லிங்கில் செமிஃபைனல்ஸில் வினேஷ் போகத் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு சில்வர் மெடல் வந்துடும் அப்படின்னு இந்தியர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு சில்வர் இல்லைன்னா கோல்டு மெடல் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கனவோடு இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 100 கிராம் எடை அதிகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அண்ட் இந்த வெயிட் பற்றின சர்ச்சையை பற்றி இந்த 2 நாட்களாக எல்லாருமே வந்துட்டு பல வீடியோவில் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பற்றியும் அண்ட் முதல்ல இது ஏன் அரசியலாக்கப்பட்டது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒலிம்பிக்கோடு சேர்ந்து அரசியலையும் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, வினேஷ் போகத் அவர்கள் செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயமானது சர்ச்சைக்குள்ளாகுது. இதோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது 2023 ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் ஒலிம்பிக் சாம்பியனாக இருக்கிற சாக்ஷி மாலிக், அப்புறம் பஜ்ரங் புனியா, அதுக்கப்புறம் வினேஷ் போகத் வந்து அந்த சமயத்தில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. இவங்க 3 பேருமே வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அது இந்த போராட்டமானது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் பிரிஜ் பூஷன் சிங் இருக்காரு. இவர் வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பியாக இருக்காரு. இவருக்கு எதிராக வந்து பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், ஒரு கமிட்டி அமைக்கணும், அந்த கமிட்டியோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஓப்பனாக வெளியில் விடப்படணும் இப்படின்னு வந்து பல கோரிக்கைகள் வச்சு தான் இந்த போராட்டமானது டெல்லியில் இருக்க ஜந்தர் மந்தரில் பல நாட்களாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி பிரிஜ் பூஷன் சிங் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் பதவியிலேருந்து நீக்கப்படுறாரு. ஸோ பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறையோ இல்லை ஒரு வன்கொடுமையோ நடக்கும்பொழுது அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத ஒரு நியாயமான விஷயம். அது ஒரு விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அண்ட் நம்மளோட ஸ்டாண்டும் அதுவாக தான் இருக்குது. அண்ட் 2023 இந்த போராட்டமானது நடந்திருக்கு. அண்ட் அப்போது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக பிடி உஷா அவர்கள் இருக்காங்க. அண்ட் அவங்க கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கள பார்க்க போகிறாங்க. அண்ட் அப்போ கூட இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாக தான் ஆச்சு. அண்ட் அதை தொடர்ந்து 2024 வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 நாக் அவுட் ரவுண்டில் வந்து ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறாங்க. செமிஃபைனல்ஸில் ஜப்பானை சேர்ந்த யூ சகாக்கி அப்படின்ற ஒரு வீராங்கனையை தோக்கடிக்கிறாங்க. இந்த ஜப்பானை சேர்ந்த வீராங்கனை யாருன்னா, ஒரு வேர்ல்டு சாம்பியன், அதாவது ஒலிம்பிக்கில் ஒரு தடவை கூட தோற்று போகாத ஒரு சாம்பியன். இவங்கள தோக்கடிச்சிட்டு செமிஃபைனல்ஸில் முன்னேறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வினேஷ் போகத் ஃபினாலேல பங்கெடுக்கிறதுக்கு செலக்ட் ஆகிறாங்க. அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ரெஸ்லிங் ஃபினாலேக்கு முன்னேற ஒரு பெண்ணாகவும் இருக்காங்க. இந்தியர்கள் இவருக்கு மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் அதிகமாச்சு. அண்ட் சர்ச்சையும் வந்துட்டு அதிகமாயிட்டே வந்தது. வினேஷ் போகத் செமிஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்தியர்கள் எல்லாமே வந்துட்டு உற்சாகமாக ஆரவாரத்தோடு இருக்காங்க, இந்தியாவுக்கு ஒரு மெடல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, மோடி அவர்கள் வந்து ஒலிம்பிக்கில் யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுவார். ஸோ இப்போ வந்து வினேஷ் போகத் அவர்களுக்கு ஒரு மெடல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மோடி அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இந்த உரையாடல், இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, மோடி அவர்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அவர் கால் பண்ணி பாராட்டுவாங்களா மாட்டாங்களா, அது மாதிரி பல ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் கூட இருந்தது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக வந்துட்டு பல பேர் விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு கவனிக்க மறந்துருக்கலாம், இல்லை வந்து தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கலாம். அது என்னன்னா, மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணி பாராட்டுவார் அப்படிங்கிறலாம் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை. கடந்த முறை ஒலிம்பிக்கில் வந்து விமென்ஸ் ஹாக்கி டீம் 4th பிளேஸ் வந்தாங்க.
அதாவது உங்கள் ஃபோர்த்து பேஸ் வந்தனால ரொம்ப சோர்ந்து போயிருக்க சமயத்தில் அவங்களுக்கும் மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி ஆறுதல் அளிக்கிற வகையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினாங்க. அந்த விஷயம் மட்டும் கிடையாது, நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்துட்டு ஒலிம்பிக்ஸை கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு அவர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கும் போதும் இல்லை ஏஷியன் கேம்ஸில் வின் பண்ணும்போதும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் ஒலிம்பிக் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சமயம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார். அப்போவும் வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு அவரை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து ட்வீட் பண்ணியிருந்தார். பிரதமர் மோடிக்கும் வினேஷ் போகத் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க ஜெயிச்சனால மட்டுமே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் பல வீரர்களை வந்துட்டு அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக மோடி அவர்கள் எப்பவுமே பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் வந்து சில விமர்சனங்களெல்லாம் வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் கூட சொல்லலாம். அதாவது வினேஷ் போகத் அவங்களுடைய தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க அண்ட் பாஜக இதற்கு பின்னாடி செயல்படுது அப்படின்னு அது சம்மந்தமான ட்ரால்ஸ் மீம்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா வந்து இதே ஒலிம்பிக்கில் இத்தாலியை சேர்ந்த இமானுவேலா லுசி அப்படின்ற ஒரு வீராங்கனை வந்து இதே வெயிட்டு பிரச்சனையால் வந்துட்டு தகுதி நீக்கம் அடைகிறாங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, பாஜக அரசு வந்து விளையாட்டு வீரர்களை வந்துட்டு எப்பவுமே உற்சாகப்படுத்திட்டு தான் இருக்கும். இதை வந்து வினேஷ் போகத் அவர்களே வந்துட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு எப்படி உற்சாகப்படுத்தினாங்க, எப்படி ஊக்கம் கொடுத்தாங்க. மே அகர் போலூ கி இந்தியா கே பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹே ஸ்போர்ட்ஸ் கே லியே தோ யே மத்லப் மேரே லியே வோ சௌபாக்ய கி பாத் ஹோகி மத்லப் உன்கோ இத்னா பி பதா ஹே கி மேரேகோ குஸ்ஸா ஆத்தா ஹே तो समझिए ना कि पर्सनली वो कितना एक एथलीट के बारे में वो जानते हैं, फैमिली को भी इंक्लूड करते हैं. तो मेरी फैमिली को जब ओलंपिक से जाने से पहले मेरी मम्मी को इनको बैठाया तो सब इतने अच्छा मोदी जी बात करें मल हाँ. उस टाइम पे सर ने नवरात्रि फिनिश किए थे, हम उनके लिए मिठाई लेके गए थे, हमें फील ही नहीं हुआ कि वो प्राइम मिनिस्टर हैं, बिल्कुल जैसे फैमिली जैसा था. அது மட்டும் கிடையாது, இந்த ஒலிம்பிக்ல வந்துட்டு ரெண்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ண மனு பக்கர் அவரும் வந்துட்டு மோடி அவர்களுக்கு நன்றி சொல்றாங்க. அண்ட் எப்படிலாம் வந்துட்டு பாஜக அரசு செயல்பட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஒருவேளை வினேஷ் போகத் வந்து ஒலிம்பிக்ல ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் பாஜகோட எண்ணமா இருந்ததுன்னா அவங்க இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவும் ஊக்கமும் தந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வினேஷ் போகத் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துல ஐஓஏவோட சீஃபாக இருக்கிற பிடி உஷா அவர்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிடி உஷா அவர்கள் மேலே கூட பல கடும் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதாவது இவங்க பிஜேபியோட எம்பியாக இருந்தவங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கட்சியை சாராத ஒரு 12 பேரை வந்துட்டு பிரசிடென்ட் எப்போவுமே வந்து எம்பியாக வந்து சிபாரிசு செய்வாங்க. அண்ட் அதில் ஒரு எம்பியாக இருந்தவங்க தான் பிடி உஷா. ஸோ அவங்கள குறை சொல்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீறின விஷயம், எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே த பெஸ்ட் ஒன் வின் அப்படிங்கிறது தான் ஸ்போர்ட்ஸோட மோட்டோவாகவே இருக்குது. அதாவது யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ கடைசியில் அவங்க ஜெயிக்கணும். அண்ட் இந்த இடத்துல ஒருத்தரோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அரசியலாக்கப்படுது. அண்ட் அதை கவுண்டர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்குது. தகுதி நீக்கத்தை தொடர்ந்து வினேஷ் போகத் அவர்கள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எந்த பதக்கமும் வின் பண்ணலை அப்படின்னா கூட ஸ்டில் நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒரு சாம்பியனாக தான் இருக்குது. அண்ட் தேசமாக நம்ம அவங்க கூட நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிக்கலாம். அண்ட் அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.